ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சைராஷிக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சத்தான ஒரு உருண்டை செய்ய போகிறோம். இது நம்ம தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சத்து குறைபாடு சரியாகும். குறிப்பாக நாட்பட்ட இடுப்பு வலி, கை கால் வலி, உடம்பு அசந்து போகிறது, மூட்டுக்கு மூட்டு வலிக்கிறது, குடைச்சலாக இருக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாயிடும். இதில் பல்வேறு விதமான சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. குறிப்பாக இதில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது. அதே மாதிரியே உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து நிறைஞ்சதாக இருக்குது. உடம்பு வந்து குளிர்ச்சி பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரியே நம்ம உடம்பு எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் நம்மளோட வெயிட் வந்து ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ பிபி பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது. அதே மாதிரியே சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்பவே நல்லது. சுகர் வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்குது. இவ்வளவு சத்தான இந்த கம்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு இதில் நாம் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு அல்லது பயத்தம் பயிறு அல்லது பச்சைப்பயிறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மிதமான தீயில வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வர்றது வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணாதீங்க. நிதானமாக வறுபட்டு வரும்போது தான் அந்த சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதோட அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொல்லக்கூடிய அளவுகளை நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்தோம் இல்லையா, இப்போ இதை வறுபட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு சேர்த்துக்கலாம். இதையும் மிதமான தீயில வச்சு நல்லா வாசனை வர்றது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். கம்பு மாவாக சேர்க்கும் போது ஒரு கப் அளவு மாவு சேர்த்துக்கோங்க. இதுவே உங்ககிட்ட முழு கம்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அரைக்கப் அளவுக்கு கம்பு சேர்த்தாலே போதும். இதை மிதமான தீயில வச்சு நிதானமாக நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு, வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சர் ஜாரு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கணும். இதோடவே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கம்பு மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடரை அரைச்சி விட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்கள் மிக்சி ஜாரில் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டும் அரைக்கலாம். அப்படி இல்லைனா பாசிப்பருப்பை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கம்பு மாவை சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமான வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நிறைய கலப்பட வெல்லம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது கூட அரைக்கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழத்தோட கொட்டையெல்லாம் நீக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அளவுகள் சரியாக இருந்தால் தான் நமக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். ஸோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போவே நல்லா பிடிக்க வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு, ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு, ஒரு கப் அளவு வெல்லம், அரைக்கப் அளவுக்கு பேரிச்சம்பழம், இதுதாங்க அளவு. நான் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்காம கூட செய்யலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். ஸோ தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா அப்படியே நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நெய்யை காய்ச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு கூட நெய் தேவைப்படும். ஆனால் எனக்கு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட தேவைப்பட்டுச்சு. நெய்யை அப்படியே சேர்க்கக்கூடாதுங்க, லைட்டாக உருக்கி விட்டு தான் சேர்க்கணும். கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு நம்ம இதில் அப்படியே டைரெக்டாக ஊற்றி நல்லா பெசரி விட்டுட்டு இதை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சா தான் நமக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். பார்த்தீங்கன்னா நல்லா கைகளால் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோன்னா நல்லா அழகாக நல்லா பால் ஷேப்புக்கு வந்துடும். சின்னதாகவோ பெருசாகவோ உங்களுக்கு தேவையான சைஸில் லட்டு மாதிரி பிடிச்சி நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உருண்டை பிடிக்கும் போது இந்த மாதிரி மேல் பக்கத்தில் ஒரு முந்திரியை வச்சுட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கம்பு லட்டு நிறைய கடைகள்லையும் விற்கிறாங்க. ஆனால் கடையில் விற்கிறதுல நிறைய விதமான கம்பு லட்டு லைட்டாக கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாசிப்பருப்பு சேர்க்காமல் வெறும் கம்பு மாவு மட்டும் சேர்த்து போட்டு செய்வாங்க. ஸோ கம்பு மாவு மட்டும் நமக்கு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இதில் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கடையில் விற்கிற லட்டுல பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி வெல்லம் இருக்கும், பாதி வெள்ளை சர்க்கரை சேர்த்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ஃபுல்லாகவே வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கோம். வெள்ளத்தில் அயன் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். கடையில் கூட இந்த மாதிரி டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக சுகர் பிபி பேஷண்ட் கூட சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.